எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல டைப் பண்ணி ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு ட்ரஸ்டடான ஜாப் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்கல்ல. ஸோ உங்களுக்காக நான் சர்ச் பண்ணி இப்போ ஒரு நியூ அண்ட் ட்ரஸ்டடான டைப்பிங் ஜாபை தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜாப்ல நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு பேஜுக்கும் உங்களால 370 rupees ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த டைப்பிங் ஜாப்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பேமெண்ட் கொடுக்குற வெப்சைட்ல இதுவும் ஒண்ணு. அண்ட் இதுல நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை இவங்க டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சென்ட் பண்ற அவசியமும் கிடையாது. இந்த டைப்பிங் ஜாப்ல ஒர்க் பண்றதுக்கு எந்த ஒரு ஏஜ்ல மட்டுமே கிடையாது, யார் வேணாலும் ஒர்க் பண்ணி இதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்ல நீங்க வேர்ல்டுல எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சேனல்ல 99% ஜாப்ஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டுமே நீங்க பே பண்ண தேவையில்லை, இது 100% ஃப்ரீ. சரி, இது என்ன ஜாப்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய கிவ்வே கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ நம்ம சேனல் 9,30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததும் உங்கள இருந்து ஒரு லக்கி வின்னருக்கு 9,600 rupees ஒர்த் உள்ள பிலிப்ஸ் 2.1 ஹோம் தியேட்டரை நாங்கள் கிவ்வேல கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நாங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். அண்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நீங்கள் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட வாட்ஸ்அப் ஆர் உங்களோட டெலிகிராம் குரூப்புக்கு நீங்க ஷேர் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க பண்ணாலே போதுங்க, நீங்க இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ அந்த லக்கி வின்னர் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களா கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நிறைய விளையாண்டாலே போதுங்க உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். சோ நீங்க இந்த ஆப்ல சைன் அப் பண்ணும்போதே உங்களுக்கு இவங்க ஃப்ரீயா 550 rupees கொடுக்கறாங்க. சோ நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாம ஃப்ரீயா இதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஒர்க்கில் சர்ச் கேம் ப்ளே பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 325 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அமேசான் பே கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே 325 rupees என்டர் பண்ணுறேன். ஸோ நான் யூபிஐ வழியாக தான் வித்ட்ரா பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 5% ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வித்ட்ராவை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த அமௌண்ட் நம்மளோட யூபிஐ வழியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ப்ரூஃப் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இதே போல நீங்களும் ஒர்க் பண்ணி ஆன் பண்ணி நினைக்கிறீங்களா? ஸோ இந்த டீடைல்டு வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போற மெயின் வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு தென் அந்த போனஸ் ஆப் லிங்க் கீழே இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி பார்த்து இதே போல நீங்களும் ஆன் பண்ணுங்க. போனஸ் ஆப்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட மெயின் ஏர்னிங் நம்ம இப்போ பார்க்கலாமா? ஓகே, இந்த டைப்பிங் ஜாபோட அஃபிஷியல் லிங்க்கை உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ எடுத்ததும் இந்த ஜாபோட பெனிஃபிட்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு பேமெண்ட்டுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு பேஜுக்கும் இவங்க 375 rupees கொடுக்குறாங்க. இதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு பே. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஆன் டைம்ல பேமெண்ட் இவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. தென் இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்றாங்க. ஃபைனலா நீங்க எப்போ ஒர்க் பண்ணணுங்கிறத நீங்களே டிசைடும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க எங்க இருந்து வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணியும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட், இங்க இவங்க எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்றத பத்தி இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ENL, அண்ட் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே ESL.
நம்ம கண்ட்ரிஸ் இஎஸ்எல்ல தான் வரும். இதுல பாருங்க, ஆவரேஜா ஒரு பர்சன் 329 பேஜஸ் டைப் பண்ணா $2,367 ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி இவங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா 189,360 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா ஒரு பேஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா 575 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி இவங்க இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கும் கீழே பாருங்க, டீடைல்டு ஏர்னிங் சார்ட்ஸ் உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ஹையர் டிகிரி முடிச்சவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றத பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணி நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கும் கீழே பாருங்க, இந்த வெப்சைட்டோட ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ இதுல 3 ஸ்டெப்ஸ்ல நீங்க ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி இவங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்ணுங்க, தென் ஏர்ன் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட்டை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை, அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க ரிஜிஸ்டர் நப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்க, தென் உங்களோட லாஸ்ட் நேமை நீங்க என்டர் பண்ணுங்க, தென் உங்களோட ஜெண்டரை நீங்க இங்க செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கண்ட்ரியை இங்க செலக்ட் பண்ணுங்க, தென் உங்களோட சிட்டியை இங்க என்டர் பண்ணுங்க, தென் உங்களோட இமெயில் அட்ரஸை இங்க என்டர் பண்ணுங்க, தென் அதே இமெயில் ஐடியை இங்க ரீஎன்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட அல்டர்னேட் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இங்க என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட் மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுல கம்பல்சரி ஒரு நம்பர் ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ அதே பாஸ்வேர்டை இங்க ரீஎன்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணுங்க, தென் அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரையும் இங்க என்டர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதே போல வேற ஏதாவது டைப்பிங் ஜாப்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கு எஸ் ஆர் நோ நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க 24/7 அவைலபிளா இந்த ஒர்க் பண்றதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுவும் உங்களோட விருப்பம், எஸ் ஆர் நோவோ நீங்க கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனுக்கு அதர்ன்னு நீங்க கிளிக் பண்ணுங்க, தென் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜை நீங்க டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதையும் இங்க நீங்க டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனுக்கு நீங்க இங்கிலீஷ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. நீங்க ஹை ஸ்கூலா இல்ல பேச்சுலர் டிகிரியா ஒரு மாஸ்டர் டிகிரியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்தெந்த கேட்டகரியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடா தான் நம்ம டைப் பண்ணவும் போறோம். நெக்ஸ்ட் அகாடமிக் பேப்பரை டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் தெரியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் பத்தி தெரியாட்டியும் நீங்க அதர்ஸை கிளிக் பண்ணி என்ன நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ உங்களை பத்தி ஒரு 400 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோவை நீங்க இங்க டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரோ டைப் பண்ண தெரியாட்டி நீங்க கூகுள்ல இருந்து பார்த்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க லிங்க்ட்இன் டைப் பண்ணுங்க. சோ தட் ப்ரொஃபஷனலா இருக்கும். தென் லாஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்க கேப்சா பார்த்து அப்படியே நீங்க டைப் பண்ணுங்க. தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டுமே இங்க கொடுத்துருக்க பாக்ஸை நீங்க டிக் பண்ணுங்க. தென் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு இவங்க சென்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த பேஜுக்கு நீங்க வந்துருவீங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு ப்ரூஃப் நீங்க இங்க அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹை ஸ்கூல் ஆர் உங்களோட டிகிரி சர்டிபிகேட்டை நீங்க இங்க அப்லோட் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு இவங்க ஒரு 4 டெஸ்ட் இவங்க கொடுப்பாங்க, அதை நீங்க கிளியர் பண்ணணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருந்துட்டு டெஸ்ட்டுக்குலாம் நீங்க கவலைப்படலாமா? ஸோ இந்த டெஸ்டோட ஆன்சர்ஸை நம்ம பாட்டர் சேனல்ல கான்டாக்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ண சொல்லியிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து இந்த டெஸ்ட்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்ணதுமே இவங்க உங்களோட டெஸ்ட் அண்ட் உங்களோட ப்ரொஃபைல ரிவ்யூ பண்றதுக்கு 1 டே எடுத்துப்பாங்க. ஆஃப்டர் தட் நீங்க இதுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இவங்க எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதும் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்றத பத்தி நம்மளோட டெலகிராம்லையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பவே இந்த டைப்பிங் ஜாப்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஜாப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே கிடைக்க ஆல் த பெஸ்ட். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த டிஃப்ரெண்டான ஏர்னிங் ஆப்ஷன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண சொல்லுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இங்க ஒரு பட்டன் இருக்குல்ல, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி நம்ம ப்ரொஃபஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வெப்சைட் ஆர் ஆப்போட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.